உங்களை பார்த்து யாராவது கட்டளை விட்டா, அந்த கட்டளையில சுயமரியாதை கொஞ்சம் கூட குறையாம, அன்பு கொஞ்சம் கூட குறையாம இருந்தா, அவங்க உங்களை விட சிறியவர்களா இருந்தாலும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல எந்த தவறும் இல்லை, தாழ்ந்து விட மாட்டீர்கள். அதே நேரத்துல கட்டளையில உங்களுடைய சுயமரியாதையும் ஒழுக்க விஷயங்களையுமே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா, அதே நேரம் அந்த அன்புலையும் குறைபாடு தெரிஞ்சதுன்னா, அவங்க உங்களை விட எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அந்த கட்டளையை மதிச்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி மதிச்சு நடந்தீங்கன்னா நீங்க உயர்றதுக்கான வாய்ப்பை வாழ்க்கையில இழக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட உண்மையை தெரிந்து கொண்டு அன்பையும் சுயமரியாதையும் என்றும் கெடுக்காமல் மற்றவர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டு அப்படிப்பட்ட கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்மளுடைய உறவுகள், பிரிவுகள், சண்டைகள், சிக்கல்கள், இது எல்லாத்துக்குமே காரணமே மனித மனம் தான். இந்த மனித மனம் ஒரு நேரத்துல 100 யோசனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லும், இல்ல அவன் வாழட்டும்னு சொல்லும், இல்ல அவங்க எல்லாம் பாவம்னு சொல்லும், ஐயா அவங்க எல்லாம் பாவமே இல்ல, அவங்கள திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லும். சில சமயம் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து கொட்டும், சில சமயம் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து கொட்டும். அமெரிக்காவை பத்தி சிந்திக்க வைக்கும், கிரீன் பக்கத்து தெருவை பத்தி சிந்திக்க வைக்கும். ஒரு நொடி பாராளுமன்றத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க, உங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதான்னு அடுத்த நொடி யோசிப்பீங்க. இதுதான் மனித மனம், ஓடிக்கிட்டே இருக்கும், அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதை வந்து நீங்க கட்டுப்படுத்த நினைக்க நினைக்க அது வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு 100 குதிரைகளோட வேகத்துல அது ஓடும். அப்படிப்பட்ட மனித மனதுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்காம நம்மளுடைய வாழ்க்கையில சில அடிப்படை விதிகளை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சு அது நம்மளுடைய பழக்க வழக்கமா மாத்திக்கிட்டோம்னா, ஒரு 21 நாள் நம்மளுடைய பழக்க வழக்கமா மாத்திக்கிட்டாலே அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிலைச்சு நின்னணும். அது பிறகு யார் வந்தாலும் அந்த பழக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போகாது. அப்படிப்பட்ட அடிப்படைகளை தேடி பார்க்கும்போது ஒரு 30 அடிப்படைகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதா இருந்தது. இந்த 30 கொண்டு வந்து உங்க மேல குப்ப மாதிரி கொட்டுறதுக்கு எனக்கு மனசுல, அதனால ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கைக்கான 5 விதிகள் பாகம் 1 பார்ட் 1 வீடியோக்குள்ள போயிடலாமா? வாழ்க்கைக்கு தேவையான 5 முதல் நன்றி உணர்வு. நாம் இந்த பூமியில பிறந்திருக்கோம், நிச்சயமா நம்மளுடைய பெற்றவர்களுக்கு நன்றியா இருக்கணும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி உணர்வா இருக்கணும், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற நண்பர்கள், வேலைக்கு போயிருந்தா பணி செய்யற இடத்துல இருக்கிறவங்க, நம்மளோட உயர் அதிகாரிகள், நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, நம்மளோட சமவ வேலை செய்யறவங்க, நீங்க தினமும் பயணம் செய்யற ஷேர் ஆட்டோ, ட்ரெயின், பஸ் கண்டக்டர், பஸ் டிரைவர், நீங்க தினமும் வாங்குற இப்ப பழம் பூ வாங்குறீங்கன்னா அந்த கடைக்காரர்கள், நீங்க ஹோட்டலுக்கு போறீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, அந்த வெயிட்டர், இப்படின்னு நம்ம வாழ்க்கையில கடந்து போற எல்லாருக்கிட்டையுமே நம்ம நன்றி உணர்வா இருக்கணுங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அந்தந்த இடத்துல நமக்கு செய்யறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை தடப்படாம போய்கிட்டே இருக்கு. தனி மனிதனா மட்டும் வாழ்ந்துட முடியாது. இப்ப நீங்க வந்து வீட்டுல கோச்சுக்கிட்டு சாப்பாடு வேண்டாம் சொல்லி போனீங்கன்னா உங்களுக்காக சமைச்சு போட அங்க ஹோட்டல்ல ஒருத்தர் காத்திருக்கணும், நீங்களே சமைச்சுக்கிறீங்கனாலும் உங்களுக்காக காய்கறி விலை வச்சு ஒருத்தர் காத்திருக்கணும். இந்த மாதிரி மனிதன் இன்னொரு மனிதனுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் வாழ்க்கையே அமையும். இப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி உணர்வா பாக்கறதுல ஒரு நன்றி சொல்றது, இந்த நன்றியை தினமும் போய் நன்றி நன்றின்னு சொல்லணும்ல, ஒரு புன்னகை, தினமும் ஒரு ஸ்மைல், அதுல ஒரு நன்றியை சொல்றது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நீங்க ஒரு புன்னகையை புரிஞ்சிட்டீங்கனாலே, நீங்க ஒரு ஸ்மைல கொடுத்துட்டீங்கனாலே அதுல நன்றி கலந்து தானே போய் அவங்க மனசுல சேர்ந்துடும். நீங்க அவங்கள மதிக்கிறீங்க அப்படிங்கறதும் நீங்க வந்து உங்களுடைய நன்றி உணர்வை காட்டுறதும் ஒரு புன்னகையிலே நடந்து போயிடும். அதே நேரத்துல நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கைக்கு நிச்சயமா நீங்க நன்றி தெரிவிச்சே ஆகணும். அது நீங்க இயற்கைன்றீங்களோ, இறைவன்றீங்களோ, பிரபஞ்சம்ன்றீங்களோ, எப்படியும் நிச்சயமா இந்த இயற்கை சக்திகள் இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இவ்வளவு சுலபமா நடத்தவே முடியாது. அவங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வா இருக்கும். இந்த நன்றி உணர்வு தான் மனிதனுக்கான அடிப்படை தேவைகள்ல முதல் தேவை. இப்ப ரெண்டாவது என்னன்னா, ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதாவது தவறுகளால உருவாக்கப்பட்டவன் தாங்க மனிதன். இதை நான் சொல்லல, மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் தவறே செய்ததில்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னானா, அவன் சொல்ற பெரிய பொய்யே அதுதான். ஏன்னா தவறான முடிவுகள், தவறான செயல்பாடுகள், தவறான சொற்கள், இதெல்லாம் கலந்துதான் மனித வாழ்க்கை. ஒவ்வொன்னா குறைச்சிக்கிட்டே வரணும். வாழ்க்கையில வளர வளர தவறான செயல்பாடுகள், சொற்கள், சில பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு வர்றதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கான அழகு. இல்ல இல்ல, நான் செய்யறதுதான் சரி, நான் தவறே செய்யலான்னு அதுல இருக்கிறவனை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் தைரியம்,
எந்த ஒரு சபையிலும் லட்சம் பேர் கோடி பேர் இருக்க சபையில கூட நான் எவ்வளவு பெரிய புகழின் உச்சியில இருந்தாலும் இப்படிப்பட்ட தவறை நான் செய்து விட்டேன், நான் வந்து இப்படி வந்து இந்த சொற்களை நான் வந்து விட்டுட்டேன், கோபத்துல நான் விட்டாலும் அந்த சொற்கள் தவறான சொற்களே அப்படின்னு ஒரு சபையில ஒத்துக்கொள்ற தைரியம் இருக்கு பாத்தீங்களா. இந்த தைரியம் வந்து உலகத்துல இருக்க மிகப்பெரிய போர் வீரனுக்கு இணையான ஒரு தைரியம். இதுதான் மனிதனுக்கு தேவையான இரண்டாவது அடிப்படை விதி. எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் தன் தவறை ஒத்துக்கொள்ளும் தைரியம் நிச்சயமா வேணுங்க. மூன்றாவது என்னன்னா மற்றவர்களை மதித்தல். அதாவது நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க, நம்ம இதுல இருந்து தொடங்கும், நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய காலகட்டத்துல இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இல்ல, இப்ப இந்த தொழில்நுட்பங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது. இந்த தொழில்நுட்பம்லாம் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல, நீங்க இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க புத்திசாலியும் கிடையாது. ஏன்னா தொழில்நுட்பத்தை தாண்டி வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள்னு நிறைய இருக்கு. அந்த வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள்லாம் அவங்க கடந்துதான் வந்திருக்காங்க. அந்த அனுபவங்களை மதிக்க தெரியணும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மதிக்க கத்துக்கணும். அதே நேரத்துல நீங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிறகு சிறிய வயதுல இருக்காங்க இல்லையா, உங்களை விட குறைவான காலகட்டம் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கன்றதுனால உங்களை விட குறைவாதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட பக்குவமா அந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்திருக்கலாம். அதனால நம்மளோட பெரியவங்க இவங்க வயசானவங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற அலட்சியமும் சரி, இவன் சுண்டக்கா பையன் இவன் வந்து எனக்கு சொல்றான் கிளாஸ் எடுக்கிறான், நான் வாழ்ந்ததை விட வாழ்ந்துட்டானா அப்படிங்கிற இலக்காரம், இந்த ரெண்டுமே ஒருத்தர் ஒருத்தர் மதிக்காம இருக்கிறதுக்கான ஒரு மதிக்காததுக்கான ஒரு வெளிப்பாடு. இப்படி பெரியவங்க சின்னவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதும், சின்னவங்க பெரியவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதும் தான் இந்த தலைமுறை இடைவெளிக்கான மிகப்பெரிய காரணம். அதே நேரத்துல நம்ம சுற்றி உள்ளவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தகுதியை வச்சு மதிக்கிறது. இவன் வந்து நிறைய இவன் வந்து படிச்சிருக்கான் இவனை மதிக்கலாம், இவர் டாக்டர் அதனால மதிக்கலாம், இவர் வந்து ஒரு கார்பெண்டர் மதிக்க வேண்டாம், இவர் வந்து இந்த இந்த தொழில் தான் செய்யறாரு, இந்த இவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த பிரிவினைலாம் உங்களுக்கு யார் சொல்றது? இறைவனுடைய படைப்புல எல்லாரும் ஒருத்தர் தான். எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, என்ன அது ஆணோ பெண்ணோ திருநங்கையோ, எல்லாருமே இந்த உலகத்துல சமமானவர்கள் தான். மற்றவர்களை மதிக்க கத்துக்கங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நம்மளை எப்படி இந்த உலகம் மதிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இந்த உலகத்தை நம்ம மதிக்கணும். தகுதியின் அடிப்படையில் சக மனிதரா மதிக்கணும். இதுதான் நமக்கு தேவையான மூன்றாவது அடிப்படை தேவை. நான்காவது தேவை என்னன்னா அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது. அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே அடுத்தவங்களுடைய அறிவாற்றல வெளிக்கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பங்களை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். எப்பவுமே அவங்களை அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, உனக்கு இதான் தெரியும், உனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அட்டவணையை போட்டு அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுடைய கருத்துக்கள்ல கூட நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அவங்க கிட்டே நம்ம கத்துக்கிறது நிறைய இருக்கும், உன்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களோட வாயை மூடி அவங்களோட வாய்ப்பு கெடுக்க வேண்டாம். அதே நேரத்துல மிகப்பெரிய போட்டிகள்ல கலந்துகிட்டு அவங்க மிகப்பெரிய உயரத்தை கூட தொடர மாதிரி இருக்கலாம். அதனால எல்லா இடத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்க சக மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் அவங்களுடைய உண்மையான பலமும் பலவீனமும் இந்த உலகத்துக்கு தெரியும். ஐந்தாவது தேவை நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். நம்முடைய நேரத்தை உபயோகமா தான் பயன்படுத்தணும். இப்ப நான் இந்த நொடி இந்த செயல்பாடு செய்யறேன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படணும். எப்படி? ஒன்னு என்னுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படணும், இல்ல என்னுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு பயன்படணும், இல்ல என்னுடைய மகிழ்ச்சிக்கு பயன்படணும், இல்ல என்னோட குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பயன்படணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பயன்பட்டா மட்டும்தான் உங்களுடைய நேரம் உங்க வாழ்க்கையில சரியான முறையில நீங்க பயன்படுத்திட்டு வரீங்கன்னு அர்த்தம். அப்படி தேவையில்லாத பேச்சுக்கள், வம்புகள், வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், கோபங்கள், மனச்சிதைவுகள் இதுலயே உங்களோட நேரத்தை செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பெரும்பகுதி நீங்க எழுந்துருவீங்க. எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து திரும்பி சரி பண்ணிக்கலாம்னு போது காலமே முடிஞ்சு போயிடும். அதனால நேரம் யாருக்காகவுமே காத்திருக்காது. முக்கியமான நான் சொன்ன இந்த அஞ்சுல ரொம்ப முக்கியமான இந்த அஞ்சாவது தான் என்னன்னா உங்களுடைய நேரத்தை விரயம் செய்யாமல் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்துல இந்த வீடியோ யார் யாருக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, அடுத்த பகுதி வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஆயிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.